வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது TNHRCE பழனி திருக்கோயில். இதில் வந்து நேர்முக தேர்வுக்கான லெட்டர், இன்டர்வியூ லெட்டர் இதுவரைக்கும் வராமல் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து என்ன டிலே ஆகுது, என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது சம்மந்தமாக கோர்ட்டில் வந்து கேஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த கேஸோட விவரம் என்ன அப்படிங்கிறது தெரியணும் நமக்கு. ஏன்னா கேஸோட விவரமே தெரியாமல் இது வந்து ஹோல்டாகிருக்கு, இல்லை நிறுத்தி வச்சுருக்காங்க, இது இப்போதைக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய பொருளியான விஷயங்களை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கேட்கவும் கேட்குறீங்க, என்ன இப்போ நடைமுறையில் என்ன இருக்குது அப்படின்றதே தெரியாமல் பேசுகிறீங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கேஸ் எதுக்காக போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க. கேஸ் அப்படிங்கிறது இந்த கோயிலில் இதற்கு முன்னாடி கோயில் சம்பந்தமான வழக்குகள் ஏதாவது போட்டிருக்காங்களோ, இல்லை நிர்வாகத்தின் மேலே வழக்கு போடுறது, இதுக்கு முன்னாடி வழக்கு தொடர்ந்தவங்க வந்து இதுக்கு வந்து விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் அப்படின்னு அவங்க நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தாங்க. அதாவது நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க, இதுக்கு விண்ணப்பிக்க யார் தகுதி இல்லைனா ஆல்ரெடி கோயில் நிர்வாகத்து மேலேயோ கோயில் மேலேயோ ஏதாவது வழக்குகள் தொடர்ந்தவங்க, நீதிமன்ற வழக்கு ஆல்ரெடி பெண்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாம் இதுக்கு வந்து ரிஜெக்டட் அப்ளிகன்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து நாங்களும் அப்ளை பண்ணுவோம், நாங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கேஸ் தான் நடந்தே தவிர, வேறு எந்த பெருசாக ஒரு பெரிய ப்ரொசீஜர்லாம் பெரிய லெவல்லாம் எந்த கேஸும் நடக்கலை. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. அதில் வந்து தீர்ப்பும் சொல்லிட்டாங்க, அதாவது நீங்களும் தாராளமாக அப்ளை பண்ணலாம், அவங்க வந்து எலிஜிபிள் தான் அப்படிங்கிற மாதிரியான தீர்ப்புமே வந்துருச்சு. ஸோ அதனால் இந்த கேஸுக்கும் இதுக்கும் எந்த ஒரு டிலே ஆகிறதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிங்க, இதனால தான் டிலே ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ரீசன் அப்படிங்கிறது, உண்மையான ரீசன் அப்படின்றது இது கிடையாது. அடுத்து வந்து ஏன் அப்போது இது ரீசன் இல்லை அப்படின்னா, எதனால் எவ்வளோ நாள் ஆகுது, இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் அவங்க கொடுத்துருக்கிற காலக்கெடுப்பு, நம்ம அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு 1 மந்த் ஆகுதுன்னு வச்சுங்க, அதில் யாரெல்லாம் ரிஜெக்டட் அப்ளிகேஷன் அப்படின்றத அவங்க எடுத்து பார்க்கணும். ஸோ அந்த வேலைகள் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ எந்தெந்த அப்ளிகேஷன் ரிஜெக்டட், யாரெல்லாம் கூப்பிடுறோம், யாரெல்லாம் தப்பாக பண்ணியிருக்காங்க, யாருக்கெல்லாம் லெட்டர் போட்டு அவங்கள வர வைக்கணும், இன்டர்வியூ டேட் அலாட் பண்ணணும், இந்த மாதிரியான வேலைகள் தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. ஸோ அதனால் நமக்கு இதுக்கு மேலேயும் ரொம்ப டிலே ஆகும், ரொம்ப லென்த்தாக 1 மாதம் ஆகும், 2 மாதம் ஆகும், இந்த கோர்ட்டில் கேஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இதாகும் அப்படின்ற மாதிரியான கான்செப்ட்லாம் கிடையாது எதுவுமே. ஸோ கூடிய சீக்கிரமே கொடுத்துருவாங்க. ஸோ இரண்டாவதாக இன்னொரு விஷயமும் இந்த கோர்ட்டு இதில் நடந்துச்சு, என்னென்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணணும், தமிழ்நாடு முழுக்க இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கையும் வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அதை ஏற்றுக்கல, அது எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் ஆல்ரெடி அங்கே ஒர்க் பண்ணினவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் பெரிய இம்பேக்டாக பண்ணலை. ஸோ இந்த கோர்ட்டில் கேஸ் இருக்கிறவங்க அப்ளையே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு வாதத்துக்கு அவங்க இல்லை, தாராளமாக அப்ளை பண்ணலாம், அவங்களும் சேர்ந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவ்வளோதானே தவிர வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது. ஸோ அப்ளிகேஷனை மேனுவலாக தான், அதாவது இப்போ சிஸ்டமேட்டிக்காக எந்த ஒரு வேலைகளும் இங்கே நடக்க போகிறது இல்லை. ஸோ கோயில் நிர்வாகம் அப்படிங்கும்போது இது வந்து மேனுவலாக தான் செக் பண்ணணும். அதாவது விண்ணப்பத்தில் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் இன்க்ளூட் பண்ணாமல் கொடுத்துருப்போம், ஏதாவது ஆட் பண்ணாமல் கொடுத்துருப்போம், இந்த மாதிரி விண்ணப்பதாரர்களை ரிஜெக்ட் பண்ணுறது எல்லாமே மேனுவல் தான், சிஸ்டமேட்டிக் அப்படின்றது கிடையாது. ஸோ மேனுவலாக ஒரு அப்ளிகேஷனை செக் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 10 மினிட்ஸாவது ஆகும். ஸோ என்ன கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்காங்களா, இவங்க கொடுத்துருக்குற எலிஜிபிளுக்கு அவங்களோட சர்டிஃபிகேட் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி மேனுவல் செக்கிங்க்கே கண்டிப்பாக டிலே ஆகும். அதனால தான் உங்களுக்கு லேட் ஆகுதே தவிர வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது. அதாவது முழுசாக இந்த போஸ்ட்டுக்கு, இப்போ காவலர்னால் காவலருக்கு இவ்வளோ அப்ளிகேஷன் இருக்குது, அலுவலக உதவியாளர்னால் இவங்களுக்கு இவ்வளோ அப்ளிகேஷன் இருக்குது, இந்த மாதிரி கிட்டத்தட்ட 42 விதமான போஸ்டிங் இருந்துச்சு. ஸோ இதை எல்லாத்தையுமே அலாட் பண்ணணும், அவங்க என்ன போஸ்டிங்க்கு யார் அப்ளை பண்ணியிருக்கா அப்படின்றத அலாட் பண்ணணும். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற அப்ளிகேஷன் கரெக்டாக இருக்கான்றதை பார்க்கணும், நீங்கள் கொடுத்துருக்கிற அட்ரஸ் சரியாக இருக்கான்னு பார்க்கணும், உங்களுடைய வீட்டுக்கு அட்ரஸ் வர்றதுக்கு நீங்கள் போஸ்டல் கவர் வச்சுருக்கீங்களான்றதை பார்க்கணும், அந்த கவரில் ஸ்டாம்ப் ஒட்டியிருக்கீங்களா அப்படின்றத பார்க்கணும். இது எல்லாமே மேனுவல் ஒர்க்கு தான். ஸோ மேனுவல் ஒர்க்காக பண்ணும்போது கண்டிப்பாக டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஸோ அதனால தான் டிலே ஆகுதே தவிர வேறு எந்த ஒரு நீங்கள் நினைக்கிற மாதிரியான வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது. கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம், பட் இன்னைக்கு நாளைக்கு அப்படின்னு பர்டிகுலராக டேட் சொல்லி நம்மளால் சொல்ல முடியலை, அதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் தாராளமாக கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.